இப்போது எங்கள் வீட்டில் நானும் ரெக்கவர் ஆகிட்டேன், என்னோடய பையனும் ஆல்மோஸ்ட் வந்து 70% மேலே ரெக்கவர் ஆகிட்டான். அதுக்கு வந்து காரணம் எல்லாமே வந்து சந்திர சார் மட்டும்தான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதாவது நீங்கள் வந்து சந்திரு சார்ட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆவீங்க அப்படின்றதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். இதை நான் வந்து எந்த ஸ்டேஜில் வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஹேண்ட்ஸ் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சந்திரு சார். எந்த சூழலையும் எந்த இடத்திலையும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா வருத்தம் கொள்ளாதீர்கள். முக்கியமான விஷயம், வருத்தம் என்பது சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு. சோம்பேறியால் மட்டுமே வருத்தப்பட முடியும். ஜெயிக்கிறோம், வருத்தப்பட மாட்டான். ஏனென்றால் தோல்வியை நம்புறீங்க, வருத்தம் வருது. வெற்றியை நம்பினா தோல்வி என்பது வெற்றியின் படி புரிஞ்சிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார் ஃப்ரம் சென்னை. உங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து பேண்டமிக். ஸோ அது ஏன்னா வந்து ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. பட் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஜூம் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து எல்லாத்தையும் உங்களை வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் மட்டும் ஸ்டாம்பரிங் இல்லை, என்னோடய பையனுக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேர். ஸோ நானும் என்னோடய பையனுக்கும் நான் வந்து ஜான்வரி மந்த் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 8 கோல்டன் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஸ்டாம்பரர் கூட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னது. பட் எங்கள் வீட்டில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நான் என்னோடய பையன்கிட்ட நான் வந்து பேசி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பையனையும் வந்து சேர்த்து விட்டேன். இப்போது எங்கள் வீட்டில் நானும் ரெக்கவர் ஆகிட்டேன், என்னோடய பையனும் ஆல்மோஸ்ட் வந்து 70% மேலே ரெக்கவர் ஆகிட்டான். அதுக்கு வந்து காரணம் எல்லாமே வந்து சந்திரு சார் மட்டும்தான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதாவது நீங்கள் வந்து சந்திரு சார்ட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆவீங்க அப்படின்றதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். இதை நான் வந்து எந்த ஸ்டேஜில் வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். இந்த வாய்ப்பு எழுத்து மிக்க நன்றி. தேங்க்யூ.